chapter 12 final account 1 illustration 1 பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோல 1 to 4 sums பார்த்தோம் எக்சர்சைஸ் சம்ஸ் இப்போ அதே மெத்தட்ல தான் illustration sums பார்க்க போறோம் ஓபனிங் ஸ்டாக் 1/1/2016 கொடுத்திருக்காங்க ஓபனிங் அப்படினு கொடுக்காம வெறும் ஸ்டாக்னு கொடுத்து 1/1/2016 கொடுத்தா அது ஓபனிங் ஸ்டாக் ஓகேவா இங்க க்ளோசிங் ஸ்டாக் 31/12/2016 கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நமக்கு ஓபனிங் க்ளோசிங் அப்படிங்கற நேம் கொடுக்காம வெறும் ஸ்டாக்னு கொடுத்து பக்கத்துல டேட் கொடுத்தாங்கனா நம்ம அது ஓபனிங் ஸ்டாக்கா க்ளோசிங் ஸ்டாக்கான்னு கண்டுபிடிக்கணும் இப்போ 11 அந்த மாதிரி ஸ்டார்டிங் டேட் கொடுத்தா அது ஓபனிங் ஸ்டாக் 31/12 அந்த மாதிரி க்ளோசிங் டேட் கொடுத்தா அது க்ளோசிங் ஸ்டாக் ஓகேவா क्वेश्चनல ஓபனிங் ஸ்டாக் 10000 கொடுத்திருக்காங்க ஆன்சர் சொல்யூஷன் பாருங்க ஃபார்ம் மட்டும் இது டபுள் சைடு டெபிட் சைடு கிரெடிட் சைடு போடுவோம் டிரேடிங் அக்கவுண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31 டிசம்பர் 2016 அடுத்து நம்ம ஃபார்மட் படி என்ன பண்ணுவோம் ஸ்டார்டிங்ல ஓபனிங் ஸ்டாக் னு போடுவோம் 2 ஓபனிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10000 போட்டுறோம் டெபிட் சைடுல அடுத்து ஃபார்மட் படி டெபிட் சைடுல பர்சேஸ் னு போடுவோம் क्वेश्चनல பர்சேஸ் கொடுத்திருக்காங்களா கொடுத்திருக்காங்க பர்சேஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 26100 பர்சேஸ் போடும்போது பர்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்களான்னு கண்டிப்பா செக் பண்ணிக்கணும் இந்த சம்ல பர்சேஸ் ரிட்டர்ன் நமக்கு கொடுக்கல பர்சேஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க 2 purchase 26100 எப்பவும் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு போடும்போது ஃபர்ஸ்ட் ஓபனிங் ஸ்டாக் அடுத்து பர்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்தா பர்சேஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணிடணும் இது மூணும் போட்டுட்டு அடுத்து தான் நமக்கு வர எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அடுத்து போடணும் அடுத்து ஓபனிங் ஸ்டாக் பர்சேஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட் சேல்ஸ் சேல்ஸ் நம்ம கிரெடிட் சைடுல இந்த சைடு ஃபார்மட் படி பை இன் ஸ்டார்ட் பண்ணுவோம் பை சேல்ஸ் 40600 கொடுத்திருக்காங்க சேல்ஸ் போடும்போது சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணிக்குவோம் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கல அப்ப டைரக்டா நம்ம 40600 போட்டுறோம் அடுத்து க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 13500 க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கிரெடிட் சைடு தான் போடுவோம் பை க்ளோசிங் ஸ்டாக் 13500 சோ இத இப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க போறோம் பேலன்ஸ் பண்ணும்போது இங்க 10000 இங்க 26100 இங்க 40600 13500 நம்ம ரெண்டும் கம்பேர் பண்ணனும் நமக்கு இந்த சைடு தான் அமௌண்ட் ಜಾಸ್ತಿ இருக்கு சோ இது ரெண்டத்தையும் டோட்டல் பண்ணா அதாவது 40600 + 13500 நம்ம டோட்டல் பண்ணா 54100 ரூபீஸ் இருக்கு இங்க டோட்டல் பண்ணத அந்த அமௌண்ட்டை இங்க நம்ம போட்டுட்டு அதே அமௌண்ட்டை அதோட ஆப்போசிட் சைடுல சேம் லைன்ல எடுத்துட்டு வந்து எழுதுறோம் 54100 அடுத்து இங்க மேல பாத்தீங்கன்னா 10001 26100 ஒன்னு இருக்கு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 36100 இந்த 54100 ல இருந்து 36100 லெஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 18000 சோ இதுதான் நமக்கு பேலன்ஸ் பண்ற மெத்தட் எங்க ಜಾಸ್ತಿ இருக்கோ அங்க டோட்டல் பண்ணி அதே அமௌண்ட இந்த ஆப்போசிட் சைடுல கொண்டு வந்து அங்க இருக்கிற அமௌண்ட ஆட் பண்ணி லெஸ் பண்ணிக்கணும் இப்ப லெஸ் பண்ணதுல எனக்கு 18000 கிடைச்சிருக்கு இந்த 18000 தான் கிராஸ் ப்ராஃபிட் இந்த சைடு ஃபார்மட் படி 2 கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் அப்படினு போடுவோம் ஓகேவா இந்த சைடு நமக்கு பேலன்ஸ் வந்தா இது ப்ராஃபிட் இதே நமக்கு இங்க ಜಾಸ್ತಿ இருந்து நம்ம இங்க கொண்டு வந்து இங்க பேலன்ஸ் பண்ணி நமக்கு கிரெடிட் சைடுல அமௌண்ட் கிடைச்சதுன்னா அது நமக்கு லாஸ் லாஸ் கிடைச்சா பை கிராஸ் லாஸ் னு போடணும்